உங்களுக்கு பத்திரமா இருக்குடி, எந்த தான் தண்ணிக்குள்ள போனா போயிடும், எனக்கு தான் தெரியும் கவலை. இப்போ இருக்கீங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என் வீடியோக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காம என்னோட பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சின்னு சமக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்டப்பெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டிட்டு போங்க, ஓகேவா? இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க, எஸ் இட்ஸ் வந்து இது வந்து என்ன ஒரு கிவ் அவே அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வந்து சொல்லியாகணும் பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம கோவா சீரீஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அண்ட் அதே மாதிரி நார்த் இந்தியா சீரீஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிஞ்சிருச்சு. ஸோ தட் வந்து நான் கோவா சீரீஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது, மீன் டைமில் வந்து இந்த ஒரு வீடியோவை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை போடுறேன். அண்ட் முன்னாடி ஒரு கிவ் அவே பண்ணியிருக்கேன், பட் இது என்னோட செகண்ட் கிவ் அவே ஃப்ரம் அவர் சேனல். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, வாங்க. அண்ட் அந்த கிவ் அவே என்னன்னா மச்சா இதுதான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் டு ஜாப். ஜாப்ங்கிறது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் வந்து நம்மளுக்கு இந்த பொருள் அமைச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து தேங்க்ஸ் டு ஜாப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கும் ஃபோனில் காரில் வந்து மொபைல் ஹேண்ட்லர்ஸ் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. அவங்களோட நான் வந்து என்ன அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன். வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து ரெண்டு ஐட்டம் இருக்குது, ஒன்று உங்களுக்கு ஒன்று எனக்கு. டீல்னா டீல் தான், ரெண்டையுமே என்னால் கொடுக்க முடியாது, பிகாஸ் எங்கள் இது ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கள் அம்மா எனக்கு ஒன்று வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ தட் நான் ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ தட் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. ஸோ தட் என்னென்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு ஒருத்தவங்க ரொம்ப எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்தது கிஃப்ட்டு தான் இது. அண்ட் இது வந்து அவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்த கிஃப்ட் இது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு இந்த நேரத்தில், அதனால் இதை காமிக்கணும்னு உங்களுக்கு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்குது, பட் பொருள் என்னன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னாங்க, பட் இதில் வந்து என் அட்ரஸ் இருக்குது, நான் அட்ரஸ் அதை காமிக்க மாட்டேன் உங்களுக்கு. இந்த ப்ராடக்டோட இன்வாய்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு பாக்ஸ் இருக்குது கைஸ், ரெண்டு பாக்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு போர்ட்டபிள் இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இது. அண்ட் பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்வா ஆல் வெதர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியில் போட்டிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபோ. ஆமாம் கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க, குட். அண்ட் பாக்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், டர்ட், ஸ்னோ, ஷாக் எல்லாத்தையும் தாங்குமா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் லாங் டைம் பிளேபேக் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 3.0 ஹை குவாலிட்டி மைக்ரோஃபோனும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 1,500 ரூபாய்க்கு ஒன்று விற்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம். அண்ட் யாருக்கு இது வேணும்னு ஆசையாக இருக்குது, ஃபஸ்ட்டு இதை என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம், உள்ளே திறந்து பார்ப்போம். இப்போ இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் இந்த பொருளை, இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அண்ட் கத்தி வந்து அன்பாக்சிங் கத்திலாம் கிடையாது, இது வந்து நம்மளோட எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாவுக்கு காய்கறி வாங்க காய்கறி வெட்ட கொண்டு வந்தான், அது கடைசியில் நம்மளுக்கு அன்பாக்சிங் யூஸ் ஆகுது. கடைசி இதை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் போட்டிருக்கு. அண்ட் இதை இவங்க இந்த கம்பெனி வந்து நான் வந்து இவங்க சொன்னப்போ நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன், அமேசானில் பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறையா பொருள்லாம் வச்சுருந்தாங்க. வாவ், வெல் வெல் பேக்டு, பார்த்தீங்கன்னா ஆடவே ஆடாது போல் அவ்வளோ டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் உள்ளே இருக்கிற அந்த ஸ்பீக்கரு. ஆ பா செமையாக இருக்கல, இதாங்க இந்த ஹோல் ப்ராடக்டே இவ்வளோ தான். அண்ட் இது இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஓ நம்ம சவுத்துலாம் வச்சு ஒட்டிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் த பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வந்தீங்களேன் ரொம்ப ரப்பராக கொடுத்து, ஃபுல் ரப்பர் கைஸ் வெளியே, நம்மளுக்கு வந்து உள்ளே தண்ணியே போகாத அளவுக்கு இருக்குது. அதனால தான் இது வந்து ஷாக்கு வாட்டர் அண்ட் அதே மாதிரி வந்து டஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா IP67 கைஸ் சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து பெரிய டேமேஜாக ஆகாது, வாட்டர் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் கூட உட்காந்து வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வேற என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஒயர், என்னென்ன ஒயர், ஐ திங்க் சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க.
லெட்ஸ் மேக் இட் நம்ம எல்லா அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் எல்லாம் சொல்லுவாங்கள்ல லெட்ஸ் மேக் எ குவிக் டூர் அப்படிம்பாங்க. அதனால் நம்மளும் ஒரு குவிக் டூர் போயிட்டு வந்துடலாம். பேக்கிங்கு அது எதுன்னு போட்டிருக்காங்க என்னென்ன அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் பார்த்தாலே புரியுங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு தேவையில்லை, அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது. எல்லாருமே இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பட்டன் இருக்குது, கால் அட்டன் பண்ணுற பட்டன் இருக்குது, அடுத்த பாட்டு மாற்றுறதுக்கான வாய்ஸ் இருக்குது, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்டு கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இருக்குது. என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வெரி வெரி ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ளூடூத் வந்து ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த ஒரு பாட்டு போடுறேன், நான் இன்னும் கேட்கல, அவங்க கூட சேர்ந்து கேட்கலாம் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேப்போமா? கைஸ் சவுண்ட் குவாலிட்டி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் நம்ம ஸ்பீக் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குள்ள ஒரு ஒரு சின்ன ரூம், இந்த சைஸ் ரூம்க்குலாம் ரொம்ப ஒரு அருமையான ஸ்பீக்கர். இதில் நான் என்ன எனக்கு ஒரே ஒரு ஒரு சஜஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சவுண்டு குறைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, வால்யூம் அப் வால்யூம் டவுன் வச்சுருக்காங்க, பட் ஒரு பாஸுக்குன்னு ஒரு பட்டன் இல்லை. ஸோ அதை வந்து என்னால் வந்து பாஸ் பண்ண முடியல சடனாக, வால்யூமை குறைச்சி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அது ஒரு வந்து எனக்கு ஒரு இதாக ஃபீல் ஆச்சு. மிச்சப்படி இது ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து தண்ணியில் வேற வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு நான் சொல்லியிருக்காங்க, என் மனசு வேற மாதிரி யோசிக்குது தண்ணியில் போடலாமான்னு. பட் அப்போ தானே போட்டு பார்த்தா தானே உண்மையாக இல்லையான்னு தெரியும். வாங்க தண்ணியில் போட்டு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் தண்ணி எடுத்து வந்துட்டேன், உள்ளே தண்ணி இருக்குது, போட்டு தான் பார்த்துருவோம். என்னத்தை சொல்கிறீங்க, கரெக்டு தானே? உங்களுந்து பத்திரமா இருக்குடி, எந்த தான் தண்ணிக்குள்ள போனா போயிடும், எனக்கு தான் தெரியும் அந்த கவலை. போட போறேன். கைஸ் தண்ணியில் போட்டோன்னு செம்மையை நான் கூட பயந்துட்டே இருந்தேன். பட் வந்து நான் இவ்வளோ சூப்பராக எதிர்பார்க்கலாம். ஆனால் ஏதோ சொன்னாங்க வாட்டர் ப்ரூஃப், பட் ரியலி செம்ம ஒர்க் கைஸ். அது தண்ணியில் போட்டோன்னு பேஸ் வந்தோன்னு அப்படியே தெரிக்கிது, அந்த பேஸ் பார்த்தியா துஷார், செம்மையாக இருந்துச்சு. அப்படியே தண்ணி மேலே தெரிக்குது. அண்ட் இப்போ ஸ்பீக்கரை வெளியே எடுத்துட்டேன், ஃபுல்லாக தண்ணியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்துருக்குமா, 2 நிமிஷத்தில் ஃபுல் பாட்டோட தான் இருந்துச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கேட்கலான்னு பார்ப்போம். வாட்டர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் ஆகிடுச்சுனா சொல்லுவேன், பக்காவாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லலாம் தெரியவில்லை, நம்ம விளாட்றப்ப நம்ம போட்டு விளாண்டா அருமையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடுவோம், காசாக பண்ணமா, டேர்ட்டுக்குன்னு மண்ணில் போட்டு எடுக்க முடியும். ஷாக் போட்டிருக்கான், வாங்க ஷாக்கான கீழே போடுறது தானே, வாங்க போட்டு பார்ப்போம். கைஸ் ஷாக் டெஸ்ட் பாருங்கள். ஓ மை காட், நான் போட்டு ஷாக் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. செம்ம டைட்டான ஒரு ரப்பர் கைஸ், சுத்தப்பா ஒன்றே கீழே போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. அண்ட் அதே மாதிரி இந்த கீழ் இருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, நீங்கள் தரையில் எப்படி வச்சுட்டு நீங்கள் அதை எடுக்கவே தேவையில்ல, வரவே வராது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே நாட் பேட், சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ரீசெண்டாக ஒன்று வாங்கினேன், அது நான் எந்த ப்ராண்டுன்னு சொல்ல விரும்பலை, 2000 கிட்ட வாங்கினேன் பட் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட் மைக்ரோஃபோன் வேறு இருக்காங்க கைஸ். ஓகே ஃபோனில் கால் வந்துச்சுன்னா நம்ம இங்கேயே வச்சுட்டு இதிலே பேசிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம இதிலே பேசலாம், ஃபோனில் பேசணும் தேவையில்லை. ஸோ இன்பில்ட் மைக்ரோஃபோன் இருக்குது. நாட் பேட் கைஸ், சூப்பரான ஒரு ப்ராடக்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பிகாஸ் நான் வந்து அவன் அனுப்புறப்ப நான் ஒன்றும் பெருசாக ஓகே அனுப்புங்க ஓகே பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன், உண்மையிலேயே உங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் பொருளை நான் நேரில் பார்த்ததுக்கப்புறம் 1500 ரொம்ப ரொம்ப ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர் சர்ப்ரைஸ் கைஸ், கிவ்வே தரப்போகிறேன். பட் அது வந்து ஒரு ஆளுக்கு தான் கிடைக்க போகுது இந்த பொருள். அது போக வந்து அவங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கணும், உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். நம்ம ட்யூர்பேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜாப் கம்பெனியில் வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கும் என்ன அதுக்குள்ள ஆஃபர் கோடை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், இந்த கோடை யூஸ் பண்ணி அவங்க வெப்சைட்டில் வாங்குங்க, 15% இன்னும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1500 அதில் உங்களுக்கு 15%
நம்ம டியூட்பாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க மறக்காம. அண்ட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கணும்னு இருந்தேன், கடவுள் பார்த்து அவங்களே அனுப்பிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ மெயின் கான்செப்ட் வருவாங்க கைஸ். இந்த ஜாப் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் கைஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஏன் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா, அப்போ தான் இது நான் இந்த வின்னிங்கை இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன், யார் வின்னர்னு எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் தான் போடுவேன். ஸோ அது வந்து நான் அதுக்கு நீ வின் ஆகினதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏன் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும், டியூபர் பஸ் வீடியோஸை நீங்கள் எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து திட்டினாலும் திட்டலாம், நல்லதான் நல்லதான் உங்கள் இஷ்டம். பிகாஸ் இன்னும் ரேண்டமான கமெண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு அதில் என்ன கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது வந்து நான் சூஸ் பண்ணி நான் எடுப்பேன். அதனால் வந்து உங்கள் இஷ்டம். 2. ஸ்டெப் 3 என்னன்னா, நீங்கள் வந்து என்னை ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் அங்கேயும் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து இத்தனை நாளை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து 3 நான் ஷூட் பண்ணுறேன் அன்றைக்கி, இது நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். 17th வரைக்கும் இந்த கிவ்வே வந்து ஓப்பனாக இருக்கு கைஸ். ஸோ தட் வந்து மறக்காமல் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஜாப் போர்ட்டபிள் ஸ்பீக்கரை வின் பண்ணுங்கள். ஓகேவா?